அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். 1963 வருஷம் டிசம்பர் மாதம் 12 தேதி கும்பகோணம் டவுன் ஹை ஸ்கூலில் ஜஸ்டிஸ் கமாலுதீன் அப்படிங்கிற சப்ஜெக்டோட முயற்சியினால் டாக்டர் லக்ஷ்மிகாந்த சர்மா அப்படிங்கிற உத்தமரோட உழைப்பினால் வேதபாஷ்ய காலேஜ் பெரியவா திருக்கரங்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பெரிய சனாதன மதத்து ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லணும். பெரியவா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அன்னைக்கு அந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷனில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இதை பற்றி விரிவாக பெரியவா பேசியிருக்கா. எல்லாம் பேசிட்டு அப்போ தான் லக்ஷ்மிகாந்த சர்மாட்ட சொன்னால், அந்த ஜட்ஜு அவர் யார், என்ன மதம், என்னங்கிறத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி வை அப்படின்னா, லக்ஷ்மிகாந்த சர்மாவுக்கு தான் தர்மசங்கடமாக இருந்தது எப்படி சொல்கிறதுன்னு. ஆனால் பெரியவாளே தானே அனௌன்ஸ் பண்ணினா. எதுக்காக பண்ணினா அப்படின்னு, ஒரு சனாதன மதத்துக்கு முக்கியமான வேதத்தை, இந்த வேத பாஷ்யத்தை அந்த காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தவர் யாருன்னு, ஒரு இஸ்லாமியரான கமாலுதீன்கிற ஜஸ்டிஸ். இதை எதை காமிக்கிறது அப்படின்னு, நாமெல்லாம் மத நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் அப்படின்லாம் ஏதோ வாயால் சொல்லிட்டு புரளி பண்ணிகிட்டு இருக்கோம். இதோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் கூட எப்படி எல்லாம் எல்லாரும் ஒத்துமையாக இருந்திருக்கா, நல்லிணக்கத்தோடு இருந்திருக்கா அப்படின்னு தெரியறது. அந்த ஜஸ்டிஸ் கமாலுதீனுக்கு பெரியவாள்கிட்ட அப்படி ஒரு பக்தி, அவரோட நேர்மைக்கு என்ன ஒரு ரெக்கக்னேஷன் அப்படின்னா, பெரியவாள்கிட்ட அவ்வளவு பிரியம் வச்சிருந்தது தான், அவ்வளவு பிரியம் வச்சிருந்தது. பாருங்கோ, அவருக்கு ஒரு கண்ட்ரோலில் இப்படிலாம் சேரிட்டிஸ் இருக்கணும்னா அதெல்லாம் பார்த்துட்டு, அந்த சேரிட்டிஸை ஆரம்பித்தவாளோட நோக்கத்துக்கு விரோதமாக நாம் நடந்துக்கூடாது, நடந்துட்டால் அது பெரிய பாபம் தோஷம் அப்படிலாம் அவர் மனசில் தீர்மானம் பண்ணிட்டு, லக்ஷ்மிகாந்த சர்மா போல முதலான உத்தமர்கள்லாம் கூப்பிட்டு அதுக்கு சகாயம் பண்ண சொல்லி, அந்தந்த ட்ரஸ்டோட நோக்கத்துக்கு மூல நோக்கத்துப்படியே அது நடக்கணும் அப்படின்லாம் அவர் முயற்சி பண்ணியிருக்கார் அப்படின்னா, என்ன ஒரு நேர்மை இருந்திருக்கணும், என்ன ஒரு அவற்றை தர்ம நியாயத்து கட்டுப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் பெரியவாளுக்கு அவற்றை அவ்வளவு பிரியம். அதுக்கு மேலே இப்படி ஏதோ வேதத்துக்கு பண்ண, இந்து மதத்துக்கு பண்ணானா கூட அவர் தன்னோட மதத்தோட ஆச்சார அனுஷ்டானத்தை விட்டுள்ள. அதுக்காக தான் குறிப்பாக சொன்னது, லக்ஷ்மிகாந்த சர்மா அவர் ஒவ்வொரு தரமும் வந்திருக்கார் பார்த்துருக்கேன், நான் பெரியவாளுக்கு நமஸ்காரமே பண்ணலையே அப்படின்னு சொல்கிறதே பெரியவா அதைத்தான் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்கிறா. அவர் மதத்து சம்பிரதாயப்படி வேற யாருக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது, அதனால அவர் நமஸ்காரம் பண்ணலை. அப்படி அவர் பண்ணாதனால்தான் எனக்கு அவருக்கு பிரியம், அவர்கிட்ட எனக்கு பிரியம், நான் அவருக்கு தரிசனம் கொடுத்தேன் வழி, அவர் தன்னோட சம்பிரதாயத்தை மீறி தன்னோட மதானுஷ்டானத்தை மீறி எனக்கு நமஸ்காரம் பண்ணியிருந்தார்னா எனக்கு அவர்கிட்ட பிரியம் இருக்காது அப்படின்னே சொல்றா பெரியவா. இதுலேருந்தே தெரியாது, வா ஜெகதாச்சாரியன் ஜெகத்குரு அப்படிங்கிறதுனால உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் குரு அப்படின்னா என்னென்ன, அவாவாளுக்கு அவாவாளோட மதத்தில் சம்பிரதாயத்தில் என்னென்ன இருக்கோ அதை நம்ம நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணினோம்னாலே ஈஸ்வரனுக்கு தானே பிரீத்தி தான். நாம் ஒன்றும் ஸ்பெஷலாக அவரை சந்தோஷப்படுத்த வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு இதெல்லாம் நமக்கு காமிச்சு கொடுக்கறது. அதனால தான் அவருக்கு நான் தரிசனம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அவர் பண்ணாது தான் எனக்கு சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு. இதே போல தான் இன்னொரு சமயத்தில், இங்கே சென்னையில் ஒரு பிரசன்னரில் ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேக கமிட்டிக்காரெல்லாம் பெரியவாள்கிட்ட வந்து முன்னாலேயே சொல்லிவிட்டு, அப்புறம் கும்பாபிஷேகம்லாம் ஆனப்புறம் பெரியவானுகிறத்தில் ஆயிடுத்துன்னு பிரசாதம்லாம் கொண்டு வந்தா. அப்போ எடுத்த ஃபோட்டோலாம் காமிச்சா அதில், இந்த கும்பாபிஷேக சந்தர்ப்பத்தில் எடுத்தது. அதில் அந்த கும்பாபிஷேக சமயத்தில் அன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக அந்த பிள்ளையாருக்கு பூ பந்தல் அதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி, இந்த புஷ்ப அலங்காரம்லாம். இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு பெரியவா, ரொம்ப நல்லா இருக்கு அலங்காரம் அப்படின்னு சொன்னான். அப்போ உடனே அந்த கமிட்டிக்காரெல்லாம் சொன்னால், இந்த பூ அலங்காரம் நல்லா இருக்குது இருக்கட்டும், இதுக்கு உபயம் பண்ணினவர், பணம் கொடுத்தவர், கைங்கரியம் பண்ணவர் யாருன்னு கேட்டால் அதை விட நல்லா இருக்கும்னர். யாருன்னு கேட்டால், ஒரு லுங்கி தயாரிக்கிற கம்பெனி சேர்ந்த ஓனர், ஒரு பிரபலமான லுங்கி கம்பெனி, அதை சேர்ந்தவா கொடுத்தா அப்படின்னு. அவள் இஸ்லாமியர், கொடுத்தா அப்படின்னு சொன்னான். பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா, அவர் கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கு இந்த புஷ்ப அலங்காரத்துக்கு அவர் கைங்கரியம் பண்ணாரா? ஆமாம், அவருக்கு இது மாதிரி வித்தியாசம்லாம் கிடையாது, எல்லாத்தையும் ரொம்ப பிரியமாக இருப்பார், எல்லாத்துக்கும் தர்மம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னோம். நீ பெரியவா சொன்னால், அவர் என்னை வந்து பார்ப்பறான்னு கேளு, முடிஞ்சால் என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு. இவா போய் அவர்கிட்ட சொன்னால்,
அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுத்து. எல்லாரும் பெரியவாளை பார்க்கணும் பார்க்கணும்னு தேடினு பொறுத்து பெரியவா ஒருத்தரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவர் உடனே வந்தார். வந்தா அவர்கிட்ட பெரியவா பேசியிருந்தா, நீ தான் அது மாதிரி புஷ்ப கைங்கரியம் பண்ணேன்னு சொன்னா, உனக்கு எந்த வித்தியாசமும் இல்லாத எல்லாருக்கும் எல்லாம் கைங்கரியம் பண்ற, அதனால உன்னை பார்க்கணும், உன்னோட அந்த பரந்த நோக்கத்தை பார்த்து உன்னை ஆளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் வரச்சினேன் அப்படின்னு சொல்லி அனுகிரம் பண்ணிட்டு உடனே கேட்டா, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எல்லாருக்கும் எல்லாம் பண்ற, முதல்ல உனக்கு உன் மதத்து மேல அதுல உள்ள ஆச்சார அனுஷ்டானங்களே நம்பிக்கை இருக்கா, அதெல்லாம் கடைபிடிக்கிறியா அப்படின்னு கேட்டான். இல்லை இல்லை, உண்டு, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. எத்தனை காலம் தொழுகை பண்ற அப்படின்னு அவர் ஏதோ நாலு காலமோ ஏதோ டயத்தை சொன்னார். உடனே பெரியவா சொல்றா, உங்க மதத்துல எத்தனை கால தொழுகை சொல்லியிருக்கு? அஞ்சு காலம் அப்படின்னு பெரியவா சொல்றா. இல்லை ஆறு காலம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க மதத்து ஆச்சாரியாளர்கள்ட்டெல்லாம் போய் கேட்டுக்கோ, உங்க நபிகள் நாயகம் அப்படித்தான் பண்ணியிருக்கார், அது எந்த காலத்தில் பண்ணா நடு நிசையில ஒரு காலத்தை சொல்லி அப்போ பண்ணணும், எல்லாரும் தூங்கி போய்டுறதுனால அது விட்டு போயிடுத்தோ ஒன்றும் தெரியாது. இது நான் சொல்றது எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், உங்க மதத்தை சேர்ந்தவ தலைவர்கள்ட்டெல்லாம் கேட்டுக்கோ, மத குருக்கள்ட்டெல்லாம் கேட்டுக்கோ, அப்படி இருந்ததுன்னால் சரியா இருந்தா நீ என்னை வந்து பார்த்துட்டு போனதுக்கு அடையாளமா, எங்கிட்ட பிரியம் வச்சிருக்க அடையாளமா, நீனும் அந்த கால தொழுகையும் பண்ணு அப்படின்னு சொல்லி நினைச்சா. அவர் ரொம்ப உருகி போயிட்டார். பெரியவா ஏதோ இன்னும் கூப்பிட்டு அனுப்பிச்சு, இன்னும் ஏதாவது இந்த கோவிலுக்கு செய்ய அந்த கோவிலுக்கு செய்யணும் அப்படிதான் சொல்ல போறாளாக்கும்னா, கடைசியில் கூப்பிட்டு என்ன பண்ணார், நீ இப்படி மற்ற மதத்தில் உள்ளத்துக்கெல்லாம் எல்லாருக்கும் சமமாக எல்லாம் பண்ணிட்டுக்கே, அதனால முதல்ல உனக்கு உன் மதத்து மேலே உன்னோட அனுஷ்டானத்தில் நம்பிக்கை வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான், எடுத்து காமிக்கிறதுக்கு தான் கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இதுதான் பெரியவாளோட இந்த பரந்த நோக்கத்தை காமிக்கிறது. யார் வந்தாலும், எந்த ஜாதியோ எந்த மதமோ எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவா வந்தாலும், அவாவாளுக்கு இந்த பிறப்பால் வந்த இந்த ஜாதியில மதத்துல சம்பிரதாயத்துல நாம நம்பிக்கையோடு இருந்தாலே நமக்கு சித்தசுத்தி ஏற்படும், நாம கடதேறிடலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமா பெரியவாளுக்கு நம்பிக்கை இருந்ததுனால, யாரு வந்தாலும் தன்னோட சம்பிரதாயத்தையோ சித்தாந்தத்தையோ தன்னோட மதத்தையோ எதையுமே யார் மேலையும் திணிக்க மாட்டா. இதுக்கு மாறா நமக்கு நம்ம மதத்து மேல அவா சம்பிரதாயத்து மேல கொஞ்சம் நம்பிக்கை குறவா இருந்தா கூட பெரியவாள்கிட்ட போயிட்டு வந்தா இன்னும் நம்பிக்கை வலுப்படும். அதுக்குத்தான் ஜெகத்குருன்னு பேர். உலகத்தில் உள்ள அவாவாள் அவாவாளாவே வச்சுட்டு அந்தந்த வழியிலேயே அழிச்சுன்னு போய் அவாவாளுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்படிதான் இங்கேயும் பண்ணினா அந்த சப்ஜெக்ட்டு. அதனால பெரியவாளுக்கு அப்படி ஒரு பிரியம். அவரை பத்தி இன்னும் பல விஷயங்கள் சொல்லியிருக்கா. ஒரு சமயம் பெரியவா ஆந்திரால யாத்திரையில, அதுக்கப்புறம் பிற்காலத்தில் ஆந்திரால கிருஷ்ணால நதியில் தீரத்தில் பெரியவா யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறதே, இங்கே மகோதய புண்ணிய காலம் அப்படின்னு ஒன்று வந்தது. மகோதயம் அர்த்தோதய புண்ணிய காலம் அப்படின்னு ஒன்று, அர்த்தோதயம் மகோதயம்லாம் ரொம்ப புண்ணியமான காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிருஷ்ணா நதி தீரத்தில் இருக்கிறதே அர்த்தோதய புண்ணிய காலத்துக்கு என்ன பண்ணால், இந்த கும்பகோணத்துலேருந்து அப்பா குட்டியர் பாடசாலையில் வேத பாஷ்ய காலேஜில் படித்த சில மாணவர்கள்லாம் போயிருந்தா பெரியவா தரிசனத்துக்கு. அன்னைக்கு அந்த அர்த்தோதய புண்ணிய காலத்தில் பெரியவா கிருஷ்ணா நதியில் ஸ்நானம் பண்ணுறா. இந்த பசங்கள்லாம் போய் ஸ்நானம் பண்ணுறதே கூட போயிருக்கிறதே பெரியவா கேட்டா, நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கீங்க, கும்பகோணத்துலேருந்து என்ன படிச்சுனக்கே, வேத பாஷ்ய காலேஜில் படிச்சுருக்கோம். உடனே பெரியவா கிட்ட அந்த வேத பாஷ்ய காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் யார் தெரியுமா அப்படின்லாம் சொல்லி இந்த ஜட்ஜ் எல்லாம் பற்றி சொல்லிவிட்டு உடனே சொல்ற, இன்னைக்கு அர்த்தோதய புண்ணிய காலம், புண்ணிய நதியான கிருஷ்ணாவில் ஸ்நானம் பண்ணுறோம், எல்லாரும் அந்த ஜஸ்டிஸ் கமாலுதீனான அந்த சப்ஜெக்டுக்காக சங்கல்பம் பண்ணிட்டு அவரும் அவர் குடும்பமும் க்ஷேமமாக இருக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு புண்ணிய ஸ்நானம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஸ்நானம் பண்ணினதா பின்னால் அந்த பசங்கள்லாம் வந்து சொன்னான். லக்ஷ்மிகாந்த சர்மாட்ட, லக்ஷ்மிகாந்த சர்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டு, என்ன பெரியவாளுக்கு இவ்வளவு பிரியம், எப்பொழுதும் அவர் நினைப்பாவே இருந்துருக்காள் அப்படின்னா, அப்படி தன்னை மறக்க முடியாத அளவுக்கு அவர் வேதத்துக்கும் இந்த வேத பாஷ்யத்துக்கும் கைங்கரியம் பண்ணினது பெரியவாளை அவ்வளவு சந்தோஷப்படும் முடியுமா பண்ணிடுத்தோம். நாமளும் அது மாதிரி கிஞ்சித்தானம் பண்ணினோம்னா பெரியவா மனசுல நீங்காத இடம் பிடிக்கலாம், அவ அனுகிரகத்தை பரிபூர்ணமா அடையலாம். அதுக்கு மேல லக்ஷ்மிகாந்த சர்மா இன்னொரு தரம் பேருக்கிட்டே இந்த சப்ஜெக்டை பத்தி பேச்சு வார்த்தை, பெரியவா சொன்ன வார்த்தை, நாயன்மார்கள்ல அப்பாலும் அடி சார்ந்தார்னு சொல்லியிருக்கு. அப்பாலும் அடி சார்ந்தார்னா அவன் அந்த 63 நாயன்மார்கள் காலத்துக்கு அப்பால் வந்தவான்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த 63 நாயன்மார்களும் இந்தியா பாரத தேசத்திலேயே வந்தவாளா இருக்கான். அதனால இந்த அடியார்கள்னா நாயன்மார்கள்னா இந்த பாரத தேசத்திலேயும் தான் வரணும், இந்த தமிழ்நாட்டிலேயும் தான் வரணும், இல்லை எந்த தேசத்திலேயும் தானும் வரலாம். அதனால இந்த தேசத்துக்கு அப்பால்லேருந்தும் வந்து அடி சாரலாம். அதுக்கு மேல இந்த மதம்தான் அந்த மதம்தான் இல்லை, இந்த சனாதன இந்து மதத்துக்குள்ளதான் இந்த மாதிரி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இருக்கணும்னு இல்லை, எந்த மதத்துல வேணாலும் இருக்கலாம், அதுல ஒண்ணு போல இருக்கு இவர். அந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வரிசையில வைக்க வேண்டியவர், அப்பாலும் அடி சார்ந்தார் சமமானவர் அவர் அப்படி எல்லாம் சொல்லி அவரை
பாராட்டியிருக்க அப்படின்னா அவர் எவ்வளவு பக்தி ஸ்ரத்தையாக இருந்திருக்கார், எப்படி கைங்கரியம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. அப்படி இல்லாம் எல்லா ஜாதியிலையும் எல்லா மதத்துலேயும் எத்தனையோ பேர்லாம் இருந்திருக்கா, நமக்கு கண்ணுக்கு தான் தெரியல. இது மாதிரி மகான்களோட சரித்திரத்தெல்லாம் எடுத்து பார்க்குறதே அவளோட பெருமையெல்லாம் ஸ்மரிக்கிறோம். இதை எதுக்கு இவ்வளோ விவரமாக நாம் பார்க்குறோம்னா, இது மாதிரி சந்தர்ப்பங்களில் அவளெல்லாம் நம்ம நினைச்சாலே பெரியவாளுக்கு பரம சந்தோஷம், பெரியவாளுக்கு பிரீத்தி. அப்படி பெரியவா பிரீத்தி அடைஞ்சாலே அவளோட அனுகிரகத்தை நாம் எல்லாரும் பரிபூர்ணமாக அடைஞ்சுள்ளோம். அந்த வேதபாஷ்ய காலேஜ் ஆரம்பத்தும் போது 2 மணி நேரம் பேசினான்னு சொன்னேன். பெரியவா அந்த உபன்யாசத்தெல்லாம் முடிச்சுட்டு ஏந்துன்னுட்டா, உடனே கூட்டம் 5000 பேருக்கு மேலே வந்தது. கூட்டம் எல்லாம் ஏந்துன்னு விடுத்து, எல்லாரும் ஏந்துன்னொன்னு பெரியவா உடனே திருப்பி உட்காந்து எல்லாரையும் உட்கார சொல்லி இன்னொன்று முக்கியமாக சொல்லணும் அப்படின்ட்டு இன்னொரு விஷயத்த சொன்னான். என்னென்னா, இவன் 50-60 வருஷத்துக்கு முன்னால் காசி யாத்திரை பண்ணிட்டு சேலம் ஜில்லாவில் யாத்திரை பண்ணியிருந்தாலும், சேலத்தில் ஒரு இடத்துல இருக்கிறது இன்னொரு ஊருக்கு கார்த்தால கேம்ப் போகிறது, கிளம்பி போகிற அடுத்த ஊருக்கு யாத்திரை, இந்த நெருஞ்சிப்பேட்டை அப்படி வழியால் போகணும். அதுக்கு என்ன பண்ணான்னா, நடுப்புற ஒரு நதி ஆறு, இந்த ஆற்றுல வெள்ளத்தில் என்ன பண்ணால், பெரியவா ஒரு போட்டில் குறுக்க ஆற்ற கலந்து போயிட்டா. இப்படி நதியை கடந்து போனால் குறுக்கால் போயிடலாம், போயிட்டா வண்டிகள்லாம் இருக்குது, சாமான்கள்லாம் இருக்குது, மடத்தோட பரிவாரங்கள்லாம் இருக்கே, அது இந்த வண்டியில் படகுல உட்காந்துன்னு போக முடியாது. அதனால் அவள் என்ன பண்ணால், ரோடு வழியால் சுற்றின்னு வர சொல்லியிருந்தா. அந்த ரோடு வழியால் எல்லாம் பெரிய பரிவாரங்களோடு வந்துட்டுருக்கு. மடத்தில் ஒரு சம்பிரதாயம், ஒரு குதிரை மேலே ஒரு பெரிய ட்ரம் மாதிரி வச்சுருப்பா, அதை அடிச்சுட்டே போகணும் முன்னால். நகரா டங்கா அப்படின்லாம் பேரதுக்கெல்லாம் அந்த நகராங்கிற வாத்தியத்தை வாசிச்சுன்னு குதிரை மேலே அதை கட்டின்னு இந்த மடத்து பரிவாரம்லாம் வந்துட்டே இருக்கு. அப்படி போகிறதே என்னென்னா, வழியில் ஒரு ரோட்டில் ஒரு மசூதி, இஸ்லாமிய வழிபாட்டு ஸ்தலம், அது வழியால் தான் தாண்டி போகணும். அப்படி போகிறதே இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு அந்த இஸ்லாமியெல்லாம் கூடிண்டு அந்த குதிரையை வழி மறித்து எல்லாரையும் மறித்து, இங்கே இந்த வழியால் போகக்கூடாது, இங்கே சத்தம்லாம் போடக்கூடாது, இந்த வாத்தியெல்லாம் வாசிக்கக்கூடாது அப்படின்லாம் தகராறு பண்ணினா, அவள் அப்படி தகராறு பண்ணோன்னு இவாளுக்கெல்லாம் ஒன்றே ரோசம் இருக்காதா, இவாள்லாம் சேர்ந்துன்னு திருப்பி கத்த ஆரம்பிச்சு இது ஒரு பெரிய சலசலப்பாக எடுத்து, ஒரு வழியாக அப்புறம் எல்லாருமா சேர்ந்துன்னு அங்கே அந்த அந்த மதத்தை சேர்ந்துவா இந்த மதத்தை சேர்ந்துவா எல்லாருமா சேர்ந்துன்னு ஒரு வழியாக சமாதானப்படுத்தி எப்படியோ பண்ணி பெரியவா கேம்புக்கு வந்தாச்சு. வந்தோடனே இங்கே வழியில் இது மாதிரி தகராறு நடந்ததெல்லாம் சொன்னான். பெரியவா ஒன்றும் சொல்லலை. என்ன பண்ணினா பிரிவா, யார் அங்கே தகராறுலாம் பண்ணி எல்லாம் பண்ணாலோ அந்த மதத்தை சேர்ந்த இஸ்லாமியத்தில் உள்ள அந்த ஊரில் யார் ஒருத்தர் பேரை சொல்லி அவரை வந்து பார்க்க சொல்லும் அப்படின்னா, அவள்லாம் அழிச்சுன்னுவான்னா, அதுக்கு முன்னால் அங்கேருந்தே என்ன பண்ணார், ஒருத்தர் வந்தார், வந்து ஒரு இஸ்லாமியர், நான் அந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன், பெரியவாளை தனியாக பார்க்கணும் அப்படின்னா, மடத்து மேனேஜர் தனியாக பார்க்க விடமாட்டேன்னு. காரணம், நேத்திக்கு அந்த இடத்துல தான் தகராறு நடந்திருக்கு, இப்போ அந்த இடத்த சேர்ந்த ஆளே ஒருத்தர் வந்து பெரியவாளை தனியாக பார்க்கணுங்கிறார், இது ரிஸ்க்கு, அதனால் தனியாக பார்க்க முடியாது, எல்லாருக்கும் நீங்கள் பார்த்தா பார்க்கலாம் அப்படின்னு. இந்த விஷயம் பெரியவாளுக்கு போனோன்னு, ஆஹா தரியா தாராளமாக பார்க்கலாமே, சாயந்தரம் வர சொல்லுன்ட்டா. எல்லாருக்கும் பயமாக போயிடுத்து. பெரியவா சொன்ன டயத்துக்கு அந்த ஆள் வந்துட்டார். எய் தாப்பில் இருந்த வீட்டுக்குள்ளே போனால், பெரியவா அவரையும் உள்ளே அழிச்சுன்னு போனால் கதவை சாத்தி தாப்பாளும் போட்டுன்னுட்டா. எல்லாரும் வெளியில் கவலையோடு உட்காந்துருக்கா, உள்ளுக்குள்ளே என்ன நடக்க போகிறதோ, என்ன அசம்பாவிதம் நடக்காத இருக்கணுமேனு. அந்த வந்த இஸ்லாமியர் என்ன பண்ணினார், பெரியவாள்கிட்ட சில புஸ்தகங்கள்லாம் எடுத்து காமிச்சார். எடுத்து காமிச்சா அதில் நாகபந்தனம், கருடபந்தனம், இது மாதிரிலாம் அந்த ஒரு சித்திர கவி அப்படின்னு சொல்லுவாள், அந்த கவிதை வகையில் அதெல்லாம் ஒன்றும், அதில் பல கவிதைகள்லாம் எழுதியிருக்கார் பெரியவா மேலே. நாகபந்தனம் சம்ஸ்கிருதத்தில், அதுவும் சமஸ்கிருதத்தில் கவிதைகள் பெரியவா மேலே எழுதி, அதை நாகபந்தனம், சித்திரபந்தனம், கருடபந்தனம், இது மாதிரிலாம் பந்த கவியெல்லாம் பண்ணிட்டு பெரியவாள்கிட்ட வந்து இதை படித்து காமிக்கணும், அதுக்காக தான் தனியாக தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது. பெரியவா ரொம்ப சந்தோஷப்பட்டுண்டா. சரி, சமஸ்கிருதத்தில் இது மாதிரிலாம் பந்தத்தில் கவிதெல்லாம் எழுதுகிற அளவுக்கு உனக்கு எப்படி சமஸ்கிருதம் தெரிஞ்சுது அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், இல்லை இல்லை, எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே சமஸ்கிருதத்தில் பெரிய பண்டிதர், எங்கள் அப்பா தாத்தா வாழ்க்கையிலேருந்துலாம் தான் கற்றுண்டே அப்படின்னா. அப்படியா அப்படின்னா. சரி, நீங்களாம் சாப்பாட்டுக்கு ஜீவனத்துக்கு என்ன பண்ணிக்கணும்னா, அவள் சொன்னால், நாங்கள் பரம்பரையாக கஷாப்பு கிட்ட தான் வச்சுருக்கோம் அப்படின்னு. பெரியவா ரொம்ப சந்தோஷம், இவள் பண்ணுற தொழில் எப்படி இருக்குது, ஆனால் இவளுக்கு சமஸ்கிருதத்தில் எப்படி ஒரு மகா பாண்டித்யம் அடைஞ்சு கவிதையெல்லாம் எழுதுகிற அளவுக்கெல்லாம் இழுக்காளே அப்படின்னு விட்டோம். இதெல்லாம் தனியாக அந்தரங்கமாக பெரியவாள்கிட்ட சொல்லி அவர் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக தான் பெரியவாளை தனியாக தரிசனம் பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கார், கேட்டிருக்கார். ஆனால் மற்ற வாளுக்கெல்லாம் முதல் நாள் அந்த தகராறு வச்சுன்னு அதோட லிங்க் பண்ணி இவர் ஏதானும் பெரியவாள்கிட்ட தகராறு பண்ண தனியாக வராரோ அப்படின்னு பயம் வந்துருத்தோம். ஆனால் பெரியவா தனியாக அப்படி உள்ளே விட்டுருவாளா,
அவரோட அந்தரங்கம் என்னன்னு பெரியவா அவளுக்கு தெரியாதா, அதனால தான் தனியாக கூப்பிட்டு தரிசனம் கொடுத்து எல்லாம் பண்ணினா. இந்த கதையை இந்த வேத பாஷ்ய காலேஜ் ஆரம்பிக்கிறதே பெரியவா சொல்லிவிட்டு, இந்த வேத பாஷ்ய காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கும் காரணமாக இருக்கிறவர் ஒரு இஸ்லாமியராக இருக்கார். நான் 50 வருஷத்துக்கு முன்னால் சேலம் ஜில்லாவில் யாத்திரை பண்ணுறது, என் மேலே இப்படி கவிதையெல்லாம் பாடினவரும் சம்ஸ்கிருதத்தில் ஒரு இஸ்லாமியராக இருக்கார். இதுலேருந்துலாம் தெரியறது, எந்த மதத்தில் வேணால், எந்த ஜாத்தியில் வேணால், எந்த குலத்தில் வேணால் மகான்கள்லாம் இருக்கலாம், நல்லவாள்லாம் இருக்கலாம், உத்தமர்கள்லாம் இருக்கலாம்னு தெரியறது அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை பிரிவாக பூர்த்தி பண்ணினா. இதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சினே அதனால தான் திருப்பி வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனோம். அப்படின்னா இது மாதிரி ஒரு மனுஷாலாம், இது மாதிரி பக்தர்கள்லாம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பெரியவா மனசில் எப்படி நீங்காத ஒரு இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. அப்படிலாம் முடிச்சுட்டு கும்பகோணத்தில் இந்த காலேஜ் இனாகிரேஷன்லாம் முடிச்சுட்டு பெரியவா அந்த வருஷம் டிசம்பர் மாதம் ஆருத்ரா தரிசனத்துக்காக சிதம்பரத்துக்கு வந்தா. சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனம்ங்கிறது மார்கழி மாதத்தில் திருவாதிரையில் வருது. ரொம்ப எவ்வளவு பெரிய விசேஷமான புண்ணிய காலம், அவசியம் எல்லாரும் தரிசனம் பண்ண வேண்டிய காலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆருத்ரா தரிசனம் 1963 பிரிவா சிதம்பரத்தில் போய் தரிசனம் விடா. தரிசனாத் பிரசதஸ்னு அந்த தூக்கிய திருவடியை, நடராஜா திருவடியை பார்த்தாலே மோட்சம். நாம் ஒன்றும் மோட்சத்துக்கு வேற ஒரு காரியம் பண்ண வேண்டாம். சிதம்பரத்தில் போய் நடராஜாவோட திருவடியை தரிசனம் பண்ணினோம்னா போகிறோம். இதை தரிசனம் பண்ணினா போகாது, எப்பொழுதும் அதை மனசில் நினச்சின்னு இருக்கணும். அந்த ஒரு தரம் கண்ணால் பார்த்தத எப்பொழுதும் மனசில் நினச்சிட்டே இருக்கணும். எது வரைக்கும்னர் மரண காலத்திலையும் அந்த தூக்கிய திருவடி கண்ணு முன்னால் வந்து நிற்கணும், நினச்சிக்கணும். நினச்சின்னா நமக்கு மோட்சம். அந்த ஆருத்ரா தரிசனத்தை பண்ணிட்டு அந்த வருஷம் மகர சங்கராந்திக்கு தை பொங்கலுக்காக காவேரி சமுத்திரத்தோடு சங்கமிக்கிற காவேரி பூம்பட்டணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூம்புகாருக்கு வந்தால், அந்த வருஷம் 1964 ஜனவரி 14 மகர சங்கராந்தி பொங்கல் அன்னைக்கு காவேரி பூம்பட்டினத்தில் சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணி இந்த மகர சங்கராந்தியை பெரியவாக கொண்டாடினா, அதுக்கப்புறம் சீர்காழி தாலுக்காவில் பல க்ஷேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி சிதம்பரத்துக்கு வந்துட்டு நெய்வேலிக்கு வந்தா. நெய்வேலிக்கெல்லாம் வந்து அங்கெல்லாம் யாத்திரையை முடிச்சுண்டு விருத்தாச்சலம், விருத்தாச்சலம்ங்கிறது பெரிய க்ஷேத்திரம், மணிமுத்தாறு அப்படிங்கிற இந்த கரையில் இருக்குது, விருத்தகிரீஸ்வரர் அப்படின்னு அந்த விருத்தாச்சலத்தை முடித்து தரிசனம் பண்ணிட்டு பெரியவா பன்ருட்டிக்கு வந்தா. பன்ருட்டியில் திருவதிகை அப்படின்னு பெரிய க்ஷேத்திரம், பக்கத்தில் திருநாவலூர் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதார ஸ்தலம், அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு. இதெல்லாம் ஏன் சொல்லப்படுறதுன்னா, புதுப்பிரிவாளுக்கு இதெல்லாம் தரிசனம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுனாலே இந்த இடத்துக்கெல்லாம் வந்தா. இந்த திருநாவலூர் அதெல்லாம் முடிச்சுட்டு திருவதிகைங்கிறது தான் அப்பர் சுவாமிகளை ஆட்கொண்ட இடம், அதெல்லாம் முடிச்சுட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்தா. 1964 பிப்ரவரி 27 காஞ்சிபுரத்தில் புதுசாக பூஜா மண்டபம் கட்டின்றா. இப்போ போனேன்னா காஞ்சிபுரத்தில் சந்திரமொழீஸ்வரர் பூஜை நடக்கிறது பெரிய கருங்கல் மண்டபம் இருக்குது, அந்த கருங்கல் மண்டபத்தை பெரிவாக கட்டி முத முதல்ல பூஜையை ஆரம்பித்தது அந்த 1964 பிப்ரவரி 27 முழுக்க கருங்கல்லால் கட்டினது. அதுக்கு முன்னால் பிராச்சீனமாக பக்கத்தில் ஆதிசங்கர சன்னதி இருக்குது, அங்கே தான் பூஜா மண்டபம்லாம் இருந்திருக்கு ஆச்சாரிய பழைய பூர்வாச்சாரியால் காலத்திலலாம். அது ரொம்ப சின்னதாக இருந்தது, அப்புறம் விஸ்தாரமாக வேணுங்கிறதுனால பெரிவா இப்படி கட்டினது. அதுக்கு மேலே பெரியவாளுக்கு அந்த வருஷம் 70 பூர்த்தி ஆனதுனால இன்னைக்கு பார்த்தேன்னா காஞ்சி காமகோடி பீடத்தில் பெரிய 3 பெரிய கோபுரம் இருக்குது, அந்த 70 உயர கோபுரம் அது. அந்த 1964 பெரியவாளோட 70 பூர்த்தியை உத்தேசித்து 70 அந்த பெரிய கோபுரம் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் பெரியவாளுக்கு 71 பூர்த்தியில் பீமரத சாந்தி மகாருத்ரமாக நடந்தது. பக்கத்தில் கீழம்பிங்கிற ஸ்தலம் இருக்குது, சின்ன கிராமம், அந்த கீழம்பியில் காஞ்சி காமகோடி பீடத்தோட 60 ஆச்சாரியால் சித்தியான சமாதி இருக்குது, அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு 1964 வியாச பூஜையை பிரிவாக காஞ்சிபுரத்தில் பண்ணினான். அப்போது வேதாகம சில்ப சதஸ் நடந்தது, 3 வேத ஆகம சில்ப சதஸ். 1962, 1963, 1964 எல்லா வருஷமும் அந்த வருஷம் சாத்துர்மாசத்தின் போது ஆகம சில்ப சதஸ் நடந்தது, அதெல்லாம் முடிச்சுண்டு அந்த வருஷமே 64 மே 31 இன்னொன்று முக்கியமாக நடந்தது. பெரியவாளோட ஆணையினால், பெரியவாளோட முயற்சினால் கன்னியாகுமரியில் கோயிலுக்கு பின்பக்கம் கடலை பார்த்து பெரிய மண்டபத்தில் ஆதிசங்கரை பிரதிஷ்டை பண்ணியிருந்தா, அதெல்லாம் அப்போ நடந்தது.
அந்த 1964 டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் கடுமையான புயல், கடும் புயல். அப்படின்னா தனுஷ்கோடிங்கிற இடமே சமுத்திரம் அடிச்சுன்னு போகிற அளவுக்கு பெரிய ஒரு புயல் நடந்தது. அந்த புயலுக்கு பெரிவா எப்படி அநாதரக்ஷகன் ஆபத் பாந்தவனா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி காப்பாத்திருக்கா அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இந்த 1964 டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி புயல் வரப்போகிறது, ராமேஸ்வரத்துக்கு பெரிய பாதிப்பு வரப்போகிறது, வெள்ளச்சேதம் ஏற்பட போகிறது. ஆனால் பெரிவா என்ன பண்ணினா 61ஆம் வருஷம் 62ஆம் வருஷம் இளையாத்தங்குடியிலேருந்து ஆரம்பித்து தஞ்சாவூர் ஜில்லாலெலாம் யாத்திரை பண்ணிட்டு தானே காஞ்சிபுரத்துக்கு வந்தா. அப்படி வர வழியெல்லாம் என்ன பண்ணினான்னா இந்த 62, 63, 64 இந்த 3 வருஷத்தில் எந்த ஊருக்கு போனாலும் எங்கே பட்டண பிரவேசம் நடந்தாலும் யாரை பார்த்தாலும் அவளுக்கு நிலம் இருக்கான்னு கேட்பா. சொந்தமாக நிலம் இருந்ததுன்னா அவள்கிட்ட பெரியவா அப்படின்னு உத்தரவு, மடத்துக்கு ஒரு மூட்டை நெல் அனுப்பு அப்படின்னு. உடனே எல்லாரும் பெரியவா வாய திறந்து கேட்டால் கேட்பானே, உடனே நெல் அனுப்பிச்சிடுவா. எதுக்கு இப்படி 3 வருஷமா 4 வருஷமா சேர்த்துட்டுருக்கான்னா, எல்லா ஊர்ல மடத்துக்கும் என்ன அப்படின்னா அவாவா அந்தந்த ஊருக்காரா அந்தந்த ஊரில் இருக்கிற சங்கர மடத்துக்கு அனுப்பிச்சிடுவா. அந்தந்த சங்கர மடத்துக்காரர்களுக்கு என்ன ஊத்துருனா அதை நேரம் ராமேஸ்வரத்தில் உள்ள சங்கர மடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துணும் அப்படின்னு. இப்படி வந்துட்டே இருக்கு. ராமேஸ்வரத்தில் விஸ்வநாதன் பார்த்துருந்தார், அவருக்கு புரியவே இல்லை. இந்த சின்ன ஊர், இந்த ஊரில் இப்படி ஒவ்வொரு இடத்துலேருந்து மூட்டை மூட்டையாக நெல் வருது, அவர் வாங்கி வாங்கி அடுக்கி வச்சுருந்தார், எதுக்குன்னு புரியல. பெரியவா என்ன சொல்லியிருந்தா உத்தரவு, இங்கே இதெல்லாம் வந்துன்னா வாங்கி அடுக்கி வச்சுக்கணும், பத்திரமா வச்சுருந்தார். வச்சிருந்த ரூம் எல்லாம் ரொம்ப போயிடுத்து. அடுத்தது பக்கத்தில் ஒரு இடம் வாடகைக்கு எடுத்து வச்சார், அங்கேயும் ரொம்ப போயிடுத்து. இப்படி நெல்லாம் வந்துட்டுக்கு வச்ச இடம்லாம் ரொம்ப இருக்க வழிய இதை என்ன உபயோகப்படுத்தணுமா எதுக்கு என்னன்னு புரியல. மடத்து மேனேஜருக்கு அப்பப்போ லெட்டர் எழுதிட்டுருக்கார், இவரும் ஒன்றும் பதில் போடலை. ஒரு நாளைக்கு கிளம்பி வந்தார் காஞ்சிபுரத்துக்கு இந்த டிசம்பர் மாதத்தில். வந்தோடனே என்ன பண்ணினர், மேனேஜர்கிட்ட கேட்டர் இந்த ராமேஸ்வரன் விஸ்வநாதன், மாமா மடத்துலேருந்து நெல் நெல்லாம் வந்துருக்கு, அங்கே அடுக்கி வச்சுருக்கேன், வைக்கிறதுக்கு இடம் இல்லை, என்ன பண்ணணும் எதுக்குன்னு தெரியல, ஏன் இப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. பெரியவாள்கிட்ட கேளுன்னு பெரியவா கேட்டால் ஒன்றும் பதில் சொல்லலை, நீ கிளம்பி போன்ட்டா. இவர் ராமேஸ்வரம் போயிட்டர். இவர் ராமேஸ்வரம் போனாரோ இல்லையோ உடனே இந்த புயல் வந்துடுத்து, கடுமையான புயல். எப்படின்னா அரசாங்கம் கூட போய் உதவி பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. அந்த சமயத்தில் மடத்துலேருந்து 2 பேரை அனுப்பிச்சு ராமேஸ்வரம் உடனே போய் அந்த சேர்த்து வச்ச நெல் முழுக்களும் அரிசி ஆக்கி எல்லாருக்கும் அங்கே விநியோகம் பண்ண சொல்லு, அன்னதானம் பண்ண சொல்லு அப்படின்னு. இது கிட்டத்தட்ட 1 மாதம் போல ராமேஸ்வரம் தீவில் ஒன்றும் கிடைக்கல, சாப்பிட்றதுக்கு ஒத்துருக்கும் ஒன்றுமே இல்லாத போன சமயத்தில் பெரியவா அப்படி 3 வருஷமாக சேர்த்த அந்த நெல் தான் அரிசியாகி அத்தனை பேர் பசியும் ஆத்தித்து. அப்படின்னா எப்போவோ 64ஆம் வருஷம் இன்னும் 3 வருஷம் கழித்து புயல் வரப்போகிறது, எல்லாருக்கும் பட்னி இருக்க போகிறா, அதுக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிறதுக்காக பசியாக்கு ஆத்துறதுக்காக 3 வருஷத்துக்கு முன்னாலேருந்து பெரியவா நெல்லை கொண்டு வந்து போன இடத்துல நெல்லை கேட்டு கேட்டு ராமேஸ்வரத்துக்கு அனுப்ப சொல்லி அனுகிரகம் பண்ணியிருக்கா. அப்படின்னா பெரியவாளோட குணம் என்ன இதுலேயும் தெரியுறதுன்னு, நமக்கு ஒரு கஷ்டம் வந்து அதுக்கப்புறம் பெரியவாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு அவள் நமக்கு அந்த கஷ்டத்தை போக்கணும் அனுகிரகம் பண்ணணுங்கிறது இல்லை. நமக்கு இனிமேல் எப்போ என்ன கஷ்டம் வரப்போகிறதோ அதுக்கு முன்னாலே பெரியவா அனுகிரகம் பண்ணி தான் வச்சுருக்கா. நமக்கு தான் அது புரியல, ஏதோ நம்ம பிரார்த்தனை பண்ணி தான் ஏதோ ஈஸ்வரன் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான்னு நினச்சின்னு இருக்கோம். இல்லை, தாயினும் சாலப்பறிந்து அப்படின்னு பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து அப்படின்னு நமக்கு எப்பப்போ என்னென்ன தேவையோ அதுக்கு முன்னாலேயே அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறதான் பெரியவாளோட கருணை. அதுதான் ஜெகன் மாதாவான காமாட்சி ஸ்வரூபமான பெரியவாளோட அன்புன்னு சொல்லி இதை போல இன்னும் எப்படி பறிஞ்சு பறிஞ்சு பார்த்து பார்த்து அனுகிரகம் பண்ணுறாங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நான்.